தௌஹீதுக்கு பாடுபட்டவன் என்று சொன்னவன், தௌஹீதை வளர்க்கவன் என்று சொன்னவன், ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு குற்றச்சாட்டில் ஒரு தவறில் இந்த ஜமாத்தின் நடவடிக்கை எடுக்கும் பொழுது அவன் அப்படியே காழ்ப்புணர்வை கொண்டு கொண்டு கொள்கைக்கு எதிராக நிற்கிறான். தெரியுமா பார்க்கிறோம்ல, சொந்தங்கள் என்ற பெயரில் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையை சொன்னதற்காக வேண்டி இடங்கள் வாங்கிய இடத்தை அபகரிப்பதற்கு யாரோட கை கோர்க்கிறான்? ஷிர்க்வாதியோட கை கோர்க்கிறான். வாங்க வாங்க, அந்த இடத்தை அஞ்சுவோம், புடுங்குவோம், இடத்தை வாங்கிடுவோம். ஷிர்க்வாதியோடு நபி வழியில் தொழுக வைத்து ஜனாசாவும் அடக்கம்படுது. இல்ல அஜர் தொழு வைக்க கூடாதுங்க, மார்க்கத்தில் வந்து அப்படி அனுமதி இல்லைங்க. அத்தா இறந்துட்டா மகன் தான் தொழு வைக்கணும், மகன் இறந்துட்டா அத்தா தான் தொழு வைக்கணும், அண்ணன் இறந்தா தம்பி தொழு வைக்கணும், மனைவி இறந்தா கணவன் தொழு வைக்கணும். இதத்தான் நபிகள் நான் சொல்றாங்க. ஏன் இந்த தொழு வைக்கிற இந்த தொழுகை இந்த துவா இறந்தவருடைய மறுமை வாழ்க்கையை மாற்றும். ஏன் அவர் தான் உள்ள அச்சத்தோடு கேட்பார், அவர் தான் அழுகிட்டு கேட்பார். கூலிக்கு தொழு வைக்கிறவன் அழுக வராது. எவ்வளவு காசு தருவாங்கன்னு என்னன்னா இருக்கும். அவர் தொழு வச்சாத்தான், அத்தா தொழு வச்சாத்தான் மகனுக்கு, மகன் அத்தாவுக்கு தொழு வச்சாத்தான் அந்த கண்ணீரோடு அந்த தொழுகையில துவா கேட்பார். அதற்குத்தான் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, அந்த உரிமையை கொடுங்கன்னு சொன்னா மறுக்கப்படுது. அதையும் மீறிக்கிட்டு நபி வழியை உயிரே போனாலும் சரி, நபி வழியை பின்பற்றுவதற்கு எத்தனை கூட்டம் முன் வந்தாலும் உடைச்சுக்கிட்டு இருப்போம் சொல்லி இன்னைக்கு தௌஹீத் இளைஞர்கள் முன்னால் நிற்கிறாங்க. அதை மீறி அடக்கம் பண்ணி நபி வழிக்கு நபி வழியை பின்பற்றி ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கி தொழு வச்சு அடக்கம் பண்ணா எப்படி குருவாங்க தெரியுமா? அடக்கம் பண்ண அடக்கம் பண்ண மையத்தை தோண்டி புதைச்சி ரோட்ல தூக்கி வீசுகிறாங்க. இருக்குதுங்க இன்னைக்கு வரை நடக்கு. அடக்கம் பண்ண மையத்தை அடக்கம் பண்ண என்னப்பா தோண்டுப்பா, பணத்தை தூக்கி ரோட்ல தூக்கி கட்டாசுங்கிறான். ரோட்ல தூக்கி எந்த நபிவனின் பிரகாரம் தொழுக வைச்சு அடக்கம் பண்ணப்பட்டுச்சோ அந்த மையத்தை தோண்டி ரோட்ல தூக்கி கடாசுங்கானே அவங்களோடு சொந்தங்கள் என்ற பெயர்ல போய் இவன் கை கோக்குறான். எது அழிக்க பத்தியலா, எப்படிப்பட்ட காழ்ப்புணர்வு வருது பத்தியலா, தனிப்பட்ட முறையில் அவனுடைய புகழ், அவனுடைய அந்த மரியாதை மதிப்பு, அவன் செஞ்ச குற்றத்துக்காக நடவடிக்கை என்ற பெயரில் பாதிக்கப்படும் பொழுது அவனுக்கு எப்படிப்பட்ட காழ்ப்புணர்வு வருது பாருங்க.